வேதிக் ஹோம பூஜாஸ் அனைத்து தடைகளும் நீங்க ஸ்ரீ மகாகணபதி ஹோமம், குழந்தை பாக்கியம் ஏற்பட ஸ்ரீ சந்தான கோபாலகிருஷ்ண ஹோமம், தொழில் வியாபாரம் பெருக ஸ்ரீ சுதர்சன சக்கரராஜ ஹோமம் மற்றும் ஸ்ரீ அஷ்டபைரவ ஹோமம், ஸ்ரீ பிரத்யங்கரா தேவி ஹோமம் போன்ற ஹோமங்கள் பாரம்பரிய முறையில் செய்யப்படும். மேலும் விவரங்களுக்கு 7358234766. ஹெட்லைன் சிவி நேயர்களுக்கு வணக்கம். நவம்பர் மாத திசைகளுடைய பலன்கள். திசைகளுடைய பலன்னா ஒவ்வொரு ஜாதகருக்கு ஒரு ஒரு கிரகத்துடைய திசை இருக்கும். சிலருக்கு குரு திசை, சனி திசை, செவ்வாய் திசை, ராகு மற்றும் கேது. இப்போ மாதந்தோறும் நம்ம ராசி பலன்களை பிஃபோராக ஒரு 15 டேஸ் பிஃபோராக அந்த ராசிக்குண்டான பலன்களை அந்த எக்ஸிக்யூஷன் பவர் என்ன அப்படிங்கிறத ப்ரிடிக்ஷனாக கொடுக்குறோம். இந்த மந்த்துடைய எண்டில், அதாவது அடுத்த மாதத்துடைய துவக்கத்தில் திசை பலன் உங்களுக்கு வந்து சப்போஸ் செவ்வாய் திசை இருக்குது இல்லை ராகு திசை இருக்குது, அந்த திசை இந்த மாதம் எப்படி இருக்கும், கிரகங்களுடைய நகர்வுகள் எப்படி இருக்குது, சரி இந்த திசைக்கு ராசியை பார்க்கணுமா லக்னத்தை பார்க்கணுமா, கோச்சார கிரக நகர்வுகளை ராசியை வச்சு கணிக்கிற மாதிரி உங்களுடைய திசைக்குண்டான பலனை உங்கள் லக்னத்தை வச்சு தான் நீங்கள் கணிக்கணும். நீங்கள் என்ன லக்னமில் பிறந்திருக்கீங்க அந்த லக்னத்துக்கு இந்த திசை யோகமா அவயோகமா மத்தியமமா அப்படிங்கிறத முதல்ல கணிச்சு அந்த திசைக்குண்டான கிரகத்துடைய நகர்வு என்ன, அந்த கிரகம் உங்கள் லக்னாதிபதியா இல்லை என்ன கிரகம் அப்படிங்கிறதையும் நீங்கள் கணிக்கணும். அப்போ தான் அதுக்கு பலன்கள் இன்னும் டீப்பாக நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். அது அதோடைய ஏற்பாடு தான் இது. இந்த நிகழ்ச்சியை வழங்குறவங்க lifehoroscope.in. உங்களுக்கு உங்கள் லக்னமே இது வரைக்கும் தெரியல, என்ன லக்னமே தெரியாது, ராசி மட்டும் தெரியும், என் டேட் ஆஃப் பர்த் இது, என் டைம் ஆஃப் பர்த் நிறைய பேர் மெசேஜாக கொடுக்குறீங்க. lifehoroscope.in போயிட்டு முதல்ல நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்கங்க, உங்கள் ஹாரஸ்கோப்பை ஜென்ரேட் பண்ணி முதல்ல பர்த் சார்ட்டை வச்சுங்க. உங்களுக்குன்னு ஒரு ஜாதகம் அக்யூரேட்டாக திருக்கணித பஞ்சாங்கப்படி இதுதான் என்னுடைய நட்சத்திரம், இதுதான் என்னுடைய ஜாதகம், இங்கே தான் என் கிரகம் இருக்குது, இதுதான் என் ஷட் பலம். ஷட் பலம்னா ஒரு கிரகத்துடைய முழு வலிமை எவ்வளோ, நீச்சம் அடைஞ்சிருக்கோம் முழு வலிமையடையும் மொத்தத்தில் ஸ்கோர், ஓவரால் ஸ்கோர், அஷ்ட வர்க்கம் என்ன ஸ்கோர், என்ன தசா புத்தி எக்ஸாக்டாக நடக்குது, அந்த கிரகம் உங்களுக்கு யோகமா அவயோகமா, என்ன நட்சத்திர சாரமில் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிது முதல்ல உங்கள் பர்த் சார்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அதுக்கு பயன்படுத்துங்க lifehoroscope.in. புதன் மற்றும் சுக்கிரனுடைய திசை நடப்பவர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் எப்படி இருக்கும் அவர் கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங்காக கொடுக்குறேன். இந்த சுக்கர திசைன்னு எல்லோரும் சொல்லிகிட்டே இருப்பாங்க, எனக்கு சுக்கர திசை நடக்குது ஆனால் ஒன்றுமே இல்லை, எல்லாரும் சொன்னாங்க சுக்கர திசை ஆஹா ஓஹோ பிரமாதமாக இருக்கும்னு சொல்லிட்டு, ஆனால் பெருசாக ஒன்றுமே கிடையாது, பேசிக்கான இன்கம் கூட இல்லைன்னு சில பேர் சொல்லுவாங்க. சுக்கர திசை முதல்ல எல்லாருக்கும் நல்லது செய்கிறதே கிடையாது, இதை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக புரிஞ்சுக்கணும். இன்னொன்று, சுக்கரன் சில லக்னங்களுக்கு மட்டும்தான் யோகத்தை கொடுக்கும், ரிஷபம், துலாம், மிதுனம், கன்னி, மகரம், கும்பம், இல்லை மகரம் கும்பம் நிறைய கொடுக்கும். இன்னொன்று, உங்கள் ஜனனகால ஜாதகமில் முதல்ல சுக்கரன் எந்த வீட்டில் இருக்குது, சுவர் வீட்டில் இருக்கா அசுவர் வீட்டில் இருக்கா, இதை நீங்கள் வந்து செக் பண்ணணும். அடுத்தது, ஏன் நம்ம சுக்கரன் புதனை சேர்த்து சொல்கிறோம்னா, புதன் சுக்கரன் அல்மோஸ்ட் ஒரு வருஷத்தில் அல்மோஸ்ட் ஒன்னாகவே ட்ராவல் பண்ணுவாங்க. சில சமயத்தில் வக்கரம் அடையும் போது கொஞ்சம் முன்னும் பின்னும் மறுபடியும் அவங்க வந்து கனெக்ட் பண்ணிடும். அப்போ தான் அந்த நீச்சம் அடையும் போது, அதாவது சுக்கரன் நீச்சம் அடையும் போது புதன் உச்சமடைஞ்சு நீச்ச பங்கத்தை கொடுக்கும். அதே மாதிரி சுக்கரன் நீச்சம் அடையும் போது புதன் உச்சமடைஞ்சு புதன், இந்த பக்கம் புதன் நீச்சம் அடையும் போது சுக்கரன் உச்சமடையும். மாறி மாறி இதோடைய ஒரு ஃப்ரெண்ட்லி பிளானட்ஸ். இதை வந்து வேதத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சுக்கரன் புதனை வந்து நாராயணன் லக்ஷ்மி பெருமாள் லக்ஷ்மின் அப்படின்னு சொல்லப்படுது. நான் ஏன் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்குறேன்னா, உங்களுக்கு சுக்கர திசை நடந்தாலோ புதன் திசை நடந்தாலோ உங்கள் சுய ஜாதகத்தில் சுக்கரன் புதன் கூட்டணியாக இருக்கா, அதாவது தொடர்பில் இருந்தா, அப்படி தான் அதிர்ஷ்டம் அதிகம். இந்த புதனுக்கு எந்த கிரகத்தையும் எதிர்க்கிற சக்தி கிடையாது, எதையும் ஆதரிக்கவும் ஆதரிக்காது, எதிர்க்கும் வந்திருக்காது. நீங்கள் ஒரு கூட ஒரு கிரகம் இருக்குது, அந்த கிரகத்தை ஏதாவது தூண்டி விடுவானா, தூண்டி விடாது. ஆனால் அந்த கோல் ஒருவேளை புதனுடைய எனர்ஜி எடுத்துக்கணும்னா ஈஸியாக இது கொடுத்துரும், விட்டு கொடுத்துரும், சப்போர்ட்டிங். புதன் வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிள். இந்த புதன் இன்ஃப்ளூயன்ஸ் பர்சனாலிட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸில் வந்து இந்த மிடில் மேனாக இருப்பாங்க, அவங்க தான் ஃப்ளெக்சிபிளாக இங்கேயும் அங்கேயும் ட்ரேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நான் ஏன் இந்த பாயிண்ட்லாம் நிறைய உங்களுக்கு சொல்கிறேன்னா, உங்களுக்கு புதன் திசையோ சுக்கர திசையோ நடந்தாலும் கூட ஜனனகால ஜாதகமில் பிறவி ஜாதகமில் இந்த புதன் சுக்கரன் ஒன்றா இருக்கா, பார்வைப்பட்டிருக்கா, இல்லை பரிவர்த்தனை பண்ணியிருக்கா, சம்டைம்ஸ் பரிவர்த்தனை பண்ணியும் பக்கத்து பக்கத்தில், இந்த ரிஷபம் மிதுனம் துலாம் அண்ட் கன்னி இதெல்லாம் பரிவர்த்தனை பண்ணிடும். இந்த மாதிரி இருந்தால் அதிர்ஷ்டம் அதிகம். உங்கள் lifehoroscope.in ஒரு லிங்க் இருக்குது. முதல்ல உங்கள் சார்ட்டில் சுக்கர திசையோ புதன் திசையோ நடந்ததுன்னா இந்த புதன் சுக்கரன் ஒன்றா இருக்காங்களான்னு பாருங்கள். ஒருவேளை சுக்கர திசை தனியாக நடக்குது, அந்த சுக்கரனுக்கு வந்து சனி கூட இருந்தால் கூட அட்வான்டேஜ் இருக்குது. நான் சொன்ன அந்த லக்னங்கள் 6 லக்னங்களுக்கு சனி கூட இருந்தால் கூட அட்வான்டேஜ், பட் சுக்கரன் தனியாக இருக்குது, அது பெருசாக உங்களுக்கு வந்து பலனை கொடுக்காது, ஓரளவுக்கு தான் கொடுக்கும். அதுக்கு தேவையான எனர்ஜியே இந்த புதன்கிட்ட தான் கிடைக்கும். கலைகளுக்கு அதிபதி புதன், சினிமா துறைக்கு அதிபதி சுக்கரன், அதாவது என்டர்டெயின்மெண்ட் ஃபீல்டு கம்ப்ளீட்டாக சுக்கரன் தான், அழகு சார்ந்த துறைகள் எல்லாம் சுக்கரன் தான், அட்ராக்டிங் ஒரு விஷயம் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது, ஃபேஷன், லேட்டஸ்ட் இதெல்லாம் சுக்கரன்.
அதில் நுட்பமான கலை நயம் அது வந்து புதன். இந்த ரெண்டு கிரகம் ஒன்றா இருந்து இந்த ரெண்டு கிரகத்தை எந்த திசை நடந்தாலுமே அட்வான்டேஜ் வந்து அதிகம், அதுதான் பலனை கொடுக்கும். அதுலேயே நான் சொன்ன மாதிரி இந்த ஆறு லக்னங்கள் தான், ஒரு வேளை எதிரணியை சேர்ந்த லக்னமாக இருக்குது, உதாரணத்துக்கு இப்போ மீன லக்னம் இல்லை தனுசு லக்னம் சுக்கர திசை நடக்குது, பெரும்பாலும் இது பலனை வந்து அவ்வளோ நல்லா கொடுக்காது, பெரும்பாலும் 80% கொடுக்காது, 20% ஒரு சிலருக்கு குருவுடைய தொடர்பில் மறைமுகமாக சுக்கரன் இருக்கும். எப்படி இது மறைமுகமாக? சுக்கரன் குருவுடைய வீட்டிலேருந்து குருவுடைய பார்வை பெறும்பொழுது அந்த தன்மையை மாற்றும், ஏன்னா அது குருவுடைய கண்ட்ரோலுக்கு வரும். சுக்கரன் குருவுடைய ஸ்டாரில் இருந்து குரு வலுவாக இருந்தாருன்னா அதுவும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கொடுத்துரும். அப்படி சுக்கரன் கொஞ்சம் வேலை செய்யுது. ஒரு சிலருக்கு புதன் திசை நான் சொன்ன மாதிரி இந்த தனுசு இல்லை மீனம் இதுவாவது பரவாயில்ல, விருச்சிகம் அண்ட் மேஷமுக்கு புதன் திசை நடந்ததுன்னா 90% அவ்வளோ நல்ல பலனை கொடுக்கறது இல்லை, அன்லஸ் அது வந்து மற்ற கோள்களுடைய தொடர்புகளை பொறுத்து. அதுக்கு தான் வந்து எப்பவுமே லக்னத்தை பேஸ் பண்ணி தான் திசை பலன் நடக்கும், ராசியை பேஸ் பண்ணி கோச்சார கிரக பலன் நடக்கும். ராசியை பேஸ் பண்ணி உங்களுக்கு கோள்களுடைய நகர்வுகள் வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். உங்கள் திசையுடைய பலனை லக்னத்தை பேஸ் பண்ணி அது எப்படி மூவ் பண்ணுது, அது என்ன பலனை கொடுக்கும், இதுதான் வந்து கான்செப்ட். ஸோ உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் முதல்ல பர்த் சார்ட்டில் ஸ்ட்ரென்த் என்ன, அந்த திசை யோக கிரகமாக, அது சுக்கரனா புதனா, அந்த சுக்கரன் புதன் உங்கள் லக்னத்துக்கு ஃபேவராக அன்ஃபேவரா, எந்தெந்த லக்னங்களுக்கு அது ஃபேவராக இருக்கும், எந்தெந்த லக்னங்களுக்கு அன்ஃபேவர், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த திசையுடைய இந்த நவம்பர் மாதம் பலனை பார்த்தீங்கன்னா சுக்கரன் விருச்சிகமில் சுக்கரன் இந்த நவம்பர் மாதத்தில், புதன் என்ன பண்ணுறாருன்னா 7ஆம் தேதி வக்ரம் அடிஞ்சு பின்னோக்கி போகிறார், துலாமில் போகிறார். மறுபடியும் அந்த வக்ர நிவர்த்தி மாத கடைசியில் தான் வக்ர நிவர்த்தி அடைகிறார், செவ்வாயோட இணையிறார், 10ஆம் தேதியில் செவ்வாயோட இணையிறார் புதன். அப்போ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த புதன் திசை சுக்கர திசை நடக்கிறவங்களுக்கு இது ஒரு ஃபேவரான மந்தான்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆவரேஜ் நியூட்ரல், எல்லா பலனும் அவங்களுக்கு சாதகமாக நடக்காது, அது ஃபினான்ஷியலாக இருக்கட்டும் இல்லை பிஸ்னஸாக இருக்கட்டும் ஜாபாக இருக்கட்டும் இல்லை நியூ ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கட்டும் ஃபேமாக இருக்கட்டும் எஜுகேஷனாக இருக்கட்டும் மேரேஜ் எதுவாக இருந்தாலுமே எல்லா பலனும் ஃபேவராக இருக்காது. சில பலன்கள் நடக்கும், சில பலன்கள் கொஞ்சம் இழுபறியாக நடக்கும், சில பலன் கொஞ்சம் நடக்காமல் காலதாமதப்படுத்திடும், இன்னும் டிலே பண்ணிவிட்டுரும். என்ன காரணம்னா இந்த சுக்கரனுடைய வீட்டுக்கு ரிஷபத்துக்கு மெயினாக 8ஆம் இடத்துல சனியும் துலாமுக்கு வந்து 3ஆம் இடத்துல சனியும் மிதுனம் அப்படிங்கிற ஒரு லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடத்துல சனியும் கன்னி அப்படிங்கிற லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடத்துல சனியும் இருக்கிறதுனால கொஞ்சம் தொல்லைகளும் தளர்ச்சிகளும் அதாவது தடங்களும் இருக்கக்கூடிய காலமாக தான் இருக்குது. ஸோ புதன் மற்றும் சுக்கர திசை நடக்கிறவங்களுக்கு இந்த மாதத்தில் பெரிய பிளான்ஸ் வச்சுக்க வேண்டான்றதான் என்னுடைய ஒரு ஒப்பீனியன். ஓரளவுக்கு ஏற்கனவே என்ன நடக்குதோ அதை கண்டினியூ பண்ணலாமே தவிர நியூ பிளான்ஸ் எதுவும் பண்ண வேண்டாம், பட் திங்க் பண்ணலாம், அடுத்த மாதத்துக்கு ஏதாவது பிளான் இருந்தால் அதை நீங்கள் வந்து டெவலப் பண்ணிக்கலாம், அதுதான் அட்வைசபிள். இதை வந்து நீங்கள் வந்து உங்கள் பர்த் சார்ட்டையும் கம்பேர் பண்ணி பார்த்துங்க. இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு திசைக்குண்டான அந்த மாதத்துடைய நகர்வுகளுக்குண்டான பலன்கள். இப்போ உங்களுக்கு இந்த கிரகத்துடைய திசை தான் நடந்துட்டுருக்கு அப்படின்னு வச்சுப்போம். முதல்ல அந்த கிரகம் உங்கள் ஹாரோஸ்கோப்பில் உங்கள் ஜனனகால ஜாதகமுக்கு யோகமா இல்லை அவயோகமா, இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? 1-4-7-10 கேந்திரம், 1-5-9 கோணம், இந்த ஆதிபத்தியம் கொண்ட கிரகமா அதுதான் திசை நடத்துதான்னு கண்டுபிடிங்க. இல்லை 6-8-12 கூடிய கிரகம் திசை நடத்துதா அதையும் கண்டுபிடிங்க. பாவகிரகமா சுபகிரகமா அதை பொறுத்து தான் பலன்கள் வரும். மாதந்தோறும் என்னதான் ஒரு கோல் நகர்ந்தாலும் அதுக்கூட பலன்களில் வந்து பாசிட்டிவும் இருக்குது நெகட்டிவும் இருக்குது. உங்கள் சுய ஜாதகத்தில் அந்த கிரகம் வலிமை இருந்ததுன்னா பாசிட்டிவ் நடக்கும், சுய ஜாதகத்தில் வலிமையை இழந்திருந்ததுன்னா நெகட்டிவ் நடக்கும். இதுக்கு தான் உங்களை முதல்ல உங்கள் ஜனனகால ஜாதகத்தை வாங்கி பாருங்கள், அதோட ஷட்பலம் என்ன, உங்கள் ஜாதகத்தில் கோள்கள் எவ்வளோ வலிமை பெற்றிருக்கு, எந்த கிரகம் திசை நடத்துன்னு கண்டுபிடிங்க. lifehoroscope.in இதை ரெக்கமெண்ட் பண்ணுறது காரணம் என்னென்னா முதல்ல உங்கள் ஹாரோஸ்கோப்பை உங்கள் கையில் இருக்கணும், அப்போ தான் இந்த ராசி பலனை நீங்கள் இந்த திசைக்குண்டான லக்ன பலனை புரிஞ்சிக்க முடியும், என்ன திசை நடக்குது என்ன புத்தி நடக்குது, கேல்குலேஷன் இருக்கும், கேல்குலேஷனுக்காக தான் நீங்கள் ஹாரோஸ்கோப்பை கையில் வச்சுருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த பலன்கள் எல்லாமே வந்து மாதந்தோறும் கோள்கள் வந்து நடந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு வந்து பர்டிகுலராக சுக்கர திசை நடக்கலாம் இல்லை செவ்வாய் திசை நடக்கலாம் இல்லை சனி திசை ஏதாவது ஒரு திசை நடந்துகிட்டே இருக்கும். அந்த கிரகத்தை கரெக்டாக நீங்கள் ட்ராக் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அதோடைய பலனை கொடுத்துக்கிட்டே இருக்கும், அது உங்களுக்கு ஈஸியாக வந்து புரிய ஆரம்பிச்சிடும் எந்த டிகிரியில் போகுது என்ன ஸ்டாரில் ப்ளேஸ் ஆகிருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். ஒருவேளை அதையும் தாண்டி உங்களுக்கு வந்து ஒரு கன்சல்டேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜாக ஷேர் பண்ணி நீங்கள் கன்சல்டேஷன் அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. பை ஃப்ரம் சங்கர் நாராயண். எந்த ராசிக்கு வந்து இல்லை எந்த லக்னத்துக்கு வந்து கெரியர் ரொம்ப நல்லாயிருக்கும், கெரியருடைய லைஃப் நல்லாயிருக்கும், அவங்களுடைய லைஃப் கெரியர் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும், இல்லை பிஸ்னஸில் சக்ஸஸ் ஆகும், எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? சி ரொம்ப சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங். முதல்ல உங்கள் ஜாதகமில் சனிங்கிற கிரகம் நல்லா இருக்கான்னு செக் பண்ணுங்க, அதுதான் வந்து ஃபேட் பிளானட் விதி கிரகம் உங்களுடைய கெரியர் பிளானட்.
பேசிக்காக சனி நல்லாருன்னா உங்களுடைய கரியர்லையோ இல்லை உங்களுடைய ப்ரொஃபஷனல் லைஃப்லையோ உங்களுடைய பிஸ்னஸ்லையோ பெரிய சக்ஸஸ் வராது. சாட்டன் நல்லா இருந்ததுன்னா இல்லை ஒரு ஆவரேஜாக இருந்தால் கூட பரவாயில்ல. அதுக்கப்புறம் உங்கள் லக்னத்துக்கு லார்ட் ஆஃப் டென், இப்போ உதாரணம் நீங்கள் மேஷ லக்னம் சனி தான் நல்லா இருக்கணும், ஏன்னா பத்து கூடியவன் சனி. நீங்கள் உதாரணத்துக்கு ரிஷப லக்னம் மறுபடியும் பத்து கூடியவன் சனி. நீங்கள் மிதுன லக்னம் குரு நல்லா இருக்கணும். அப்போ